தங்க வழங்குற நிகழ்ச்சியை இப்ப இருப்பா தாலிக்கு தங்க வழங்குற நிகழ்ச்சி இப்ப நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 400-400 பேருக்கு 8 கிராம் தங்க வீதம், 32 கிலோ தங்கம், 12 கோடி மதிப்பீட்டில் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மக்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு, படித்தவர்களுக்கு, எல்லா தகுதி உடையவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த விழா நடந்திருக்கிறது. கேட்குற கேள்வி தான் கேளுங்க. இப்போ நாங்குநேரிக்கும் விக்கிரவாண்டிக்கும் அண்ணா திமுக பொறுத்தவரை அதிக ஓட்டு யார் வாங்கி வெற்றி பெறுகள் தான் போட்டி. அதனால் இரண்டிலும் அண்ணா திமுக வெற்றி பெறும். அதிகமான ஓட்டு நாங்குநேரி கிடைக்கும், விக்கிரவாண்டி கிடைக்கும் சொல்றாங்க. ரெண்டு வெற்றி தான். அது தகவல் வந்த உடனே சௌமியன் அதை உடனே டிஎஃப்ஓக்கெல்லாம் சொல்லி மற்ற அதுக்குள்ள அதிகாரி வனத்துறை அதிகாரிகள் கொடுத்து அவைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை மேற்கொண்டிருக்கிறோம். விரைவில் போயிடும். அவர் பாரதிய ஜனதா இப்போ நம்முடைய சீனாவிலேருந்து வெளியே வர்றாரு இல்லையா, வர்றாருல, அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லி இப்போ புதுசாக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதிலிருந்து அவர் எங்களோட தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது இயற்கை தம்பி, அது யானை இப்போ அது போட்ட குட்டி யானையை பிடிக்கிறதுக்கு அது வந்துக்கிட்டு இருக்கோம். வனத்துறை அதிகாரிகள் லாபகமாக செய்து மக்களை, மிருகங்களிலிருந்து மக்களையும் காக்கின்ற பணியில் நல்லா செய்வார்கள். அது அது எங்கே கொண்டு போகணும்னு அது அதிகாரிகளுக்கு தெரியும். யாருக்கு இந்த பாதிப்புலாம் கொண்டு போயிடும். அது இப்போ ஆராய்ச்சி எங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே தான் அந்த வாய்ப்பு முடியும். ஏதாவது வேறு இடத்துல தெரிஞ்சுன்னா உள்ள அந்த துறை நிபுணர்கள் செய்வாங்க. முடிக்கலாமாப்பா? ஐயப்பா உள்ள விடியா, பெரிய மனுஷன் வாயா விடியா, என்னப்பா இருப்பா மெதுவா வாயா உள்ள வழி விடியா, எவ்வளோ பெரிய மனுஷன் வாயா. புகழேந்தி சொல்லியிருக்காருப்பா அவர். அதான் அது மட்டும் இல்லை, டிடிவி தினகரன் மட்டும் காரணம் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்களும் காரணம். ரெண்டு அவர் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்னு திட்டம் போட்டு 18 MLAக்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க. தினகரன் மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் அது காரணம். இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் தோழா? Thank you.